சர்வதேச 44th செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தமிழகத்தில் கோலாகலமாக ஜூலை 28 முதல் ஆகஸ்ட் 9 தேதி வரை சிறப்பாக நடைபெற்றது. இந்த போட்டியில் 187 நாடுகளைச் சேர்ந்த 2500 வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் மிக பிரம்மாண்டமான முறையில் செய்து கொடுத்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் தமிழக முதல்வர் அவர்கள். விழாவினை துவக்கி வைக்க வருகை புரிந்த பிரதமர் அவர்களும் தமிழக அரசையும் தமிழக முதல்வரையும் வெகுவாக பாராட்டினார். மேலும் இது இந்தியாவில் நடந்த முதல் சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டி என்பதும் அதனை சிறப்புற செய்த அனைவருக்கும் நிறைவு விழாவுக்கு பின்னரும் நன்றி கூறினார் பிரதமர் அவர்கள். விழா அமைப்பு, செயல்பாடுகள், பாதுகாப்பு, உணவு, பயிற்சி மையங்கள், நட்சத்திர விடுதிகள் என பல சிறப்பு அம்சங்கள் சர்வதேச தரத்திற்கு இணையாக இருந்தது. அது மட்டுமின்றி விளையாட்டு வீரர்களுக்கு இதுவரை எந்த நாடும் யோகா மற்றும் தியான பயிற்சிகளை ஏற்பாடு செய்தது இல்லை. ஆனால் இந்த போட்டியில் தமிழக அரசு அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் யோகா தியான பயிற்சிகளை பயிற்சி செய்ய ஏற்பாடு செய்தது. இது உலக அளவில் போட்டிகளை முன்னின்று நடத்தும் செஸ் அமைப்பின் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. பொதுவாக போட்டியாளர்கள் தங்களுக்கு தாங்களே உடற்பயிற்சி செய்து ஓய்வு எடுத்துக்கொள்வது என போட்டிகளுக்கு நடுவே தங்களை தங்களை உற்சாகப்படுத்திக் கொள்வார்கள். இந்த முறை இந்தியாவில் இப்போது நடந்த ஒலிம்பியாட் நிகழ்வில்தான் மன அழுத்தத்தை குறைப்பது, உயர் இரத்த அழுத்தத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது, உடல் தளர்வு பயிற்சிகள் என ஒவ்வொரு வீரருக்கும் தனிப்பட்ட முறையில் தேவையான அம்சங்களை யோகா தியான பயிற்சியின் மூலமாக பயிற்சி முறையில் தரப்பட்டது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பல வீரர்கள் வீராங்கனைகள் மனம் நெகிழ்ந்து யோகா பற்றி பேட்டியளித்ததை காண முடிந்தது. விளையாட்டை பதட்டமின்றி உற்சாகமாக விளையாட தியான பயிற்சிகள், விளையாடச் செல்வதற்கு முன்னதாக மூச்சு பயிற்சிகள், உடல் சீரமைப்புக்கு ஆசன பயிற்சிகள், அவரவர் உடல்நிலை தன்மைக்கேற்ப தரப்பட்ட மருத்துவ யோக முறைகள் என இந்திய வீரர் வீராங்கனைகள் மட்டுமின்றி அனைத்து நாட்டு வீரர்களுக்கும் தரப்பட்ட யோக பயிற்சிகளைக் கண்டு வீரர்கள் மெய்சிலிர்த்து பாராட்டினர். இப்பயிற்சிக்காக வீரர்கள் தங்கியிருந்த 21 நட்சத்திர ஹோட்டல்களிலும் தலா 2 பேர் வீதம் மொத்தம் 42 யோகா மருத்துவர்கள் பணியமர்த்தப்பட்டு தினமும் காலை முதல் நண்பகல் வரை பயிற்சிகள் தரப்பட ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இதற்காக சென்னை யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த 60 யோகா மருத்துவர்களை வீரர்களுக்கு யோகா பயிற்சி வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்தது. விளையாட்டுத் துறைக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் யோகா எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்தது என செஸ் ஒலிம்பியாட் யோக பயிற்சிகள் அனைவருக்கும் உணர்த்தியது எனலாம். மேலும் நம் நாட்டின் பழம்பெருமை மிக்க பாரம்பரிய கலையான யோகாவை தமிழக அரசும் தமிழக முதல்வரும் முன்னெடுத்து ஏற்பாடு செய்தது உலக அளவில் மிகவும் பாராட்டுக்குரிய அம்சமாகும். பயிற்சி அளித்த யோகா மருத்துவர்கள் மற்றும் தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் யோகா கலைஞரின் சார்பாக வெஸ்ப அகாடமி இப்பதிவின் மூலமாக நன்றி கூறுகிறோம். நன்றி, வணக்கம்.